அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மருத்துவமனை நகைச்சுவைகள் சொல்ல சொல்ல தீராது. ஒருத்தருக்கு 60 வயசாயிருச்சு. பொதுவாக வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம அடிக்கடி மெடிக்கல் செக்கப்புக்கு போகணும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் என்ன சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரணும். இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் 60 வயசாயிருச்சு, மணி விழா கொண்டாட போகிறார். இப்போ நான் பெர்ஃபெக்டாக இருக்கேனா, என்னுடைய மனோநிலை பெர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக மனோதத்துவ நிபுணர்கிட்ட போனார். மனோதத்துவ நிபுணர் என்ன பண்ணார், வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு சில கேள்விகள் கேட்பேன், சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மனோதத்துவ அளவில் ரொம்ப சரியாக இருக்கீங்க, உளவியல் பாங்கில் உன்னதமாக இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். உட்காருங்க, கேள்வி கேளுங்க. உட்காந்தார். முத கேள்வி கேட்டார், உங்களுடைய வலது காதை வெட்டிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு பக்கம் காது கேட்காம போயிடும் அப்படின்னார். வெரி குட், பிரமாதம், அருமையாக இருக்கீங்க. சரி, உங்களுடைய இடது காதை வெட்டிட்டோம்னா என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னார். என்னங்க, முதல்ல நல்லா சொன்னீங்க, வலது காதை வெட்டினா ஒரு பக்கம் காது கேட்காது, இப்போ ரெண்டு காதையை வெட்டினா எப்படிங்க கண்ணு தெரியாமல் போகும்? கொஞ்சம் யோசிங்க. இல்லை, நான் சரியாக தாங்க யோசிச்சிருக்கேன். காதை வெட்டினா காது தாங்க கேட்காமல் போகும், கண் எப்படிங்க தெரியாமல் போகும் அப்படின்னு மனோதத்துவ நிபுணர் கொஞ்சம் நம்ம வழிக்கு வரட்டும்னு பார்க்குறாரு. டாக்டர், தெளிவாக தெரிஞ்சுங்க, ஒரு பக்க காது வேணும்னா வெட்டுங்க, காது கேட்காமல் போகட்டும். ரெண்டு பக்க காதையும் வெட்டினீங்கன்னா நான் எப்படி கண்ணாடி மாட்டுறது? கண் தெரியாமல் தானே போகும். அப்புறம் நான் சொன்னால் எப்படி தப்புன்றீங்க? என்ன பண்ணார், இவர்களையும் போயிட்டார் டாக்டர் இன்னொரு மனோதத்துவ நிபுணரை பார்க்குறதுக்காக. ஒரு கணவன், ஒரு மனைவி திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனார் கணவர். ரொம்ப சீரியஸ், ஐசியூவில் போய் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர், நேரடியாக ஆப்ரேஷன் தான், விட்டு போயிட்டாங்க. போனோடனே வெளியே உட்காந்துருக்கார், பரபரப்பாக உட்காந்துருக்கார் கணவர். ரெண்டு மூணு டாக்டர் நர்ஸுகள்லாம் உள்ளே ஓடினாங்க. உள்ளே போய் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கார். ஒரு டாக்டர் வேகமாக வெளியே ஓடி வந்தார். ஆப்ரேஷன் தியேட்டர் கதவை திறந்துக்கிட்டு, அட்டெண்டர் அப்படின்னு கத்துனார். ஒரு அட்டெண்டர் வந்தார், போய் ஸ்பேனர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அவன் போய் வேகமாக போய் ஸ்பேனர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தான். அங்கிட்ட 5 நிமிஷம் ஆச்சு. திருப்பி ஒரு அந்த டாக்டர் வெளியே வந்தார், அட்டெண்டர் சார், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. திருப்புளியான்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தான். என்னடா நடக்குது, உள்ள ஆப்ரேஷன் நாங்க ஸ்பேனர் திருப்புளியெல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு டாக்டர் வந்தார், அட்டெண்டர் என்னையா சுத்தியல் இருந்தால் எடுத்துட்டு வாங்கணுன்னு. பயந்துட்டான். என்னடா சுத்தியலும் ஸ்பேனரும் திருப்புளியும் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு அந்த டாக்டர் அப்படியே பிடிச்சிக்கிட்டான். உள்ளே என்ன நடக்குது டாக்டர், என் மனைவி இருக்கா உள்ளே, மயங்கிய நிலையில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன், ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னு உள்ளே தூக்கிட்டு போயிட்டு ஸ்பேனரும் திருப்புளியும் சுத்தியலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னொடனே, பயப்படாதியா? பயப்படாத, ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் ஒரு பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு பூட்டு இருக்குது, சாவி தொலைஞ்சி போச்சு. பல விதத்தில் முயற்சி பண்ணுறோம், திறக்கலை. சுத்தியில் வச்சு அடித்து தான் திறக்கணும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் ஆரம்பிப்போம் அப்படின்ன பிறகு தான் அவன் நிம்மதியானான். ஒரு டாக்டருக்கு கன்சல்ட்டிங் ஃபீஸு 200 ரூபா. ஒருத்தன் போய் உட்காந்துருந்தான், போய் பார்த்தான், 1 மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்தான். திருப்பி போனான், அந்த டாக்டரை பார்த்தான், எல்லாம் முடிஞ்சு, எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு டாக்டர்கிட்டே கேட்டான். 400 ரூபான்னு சொன்னான் டாக்டர். என்ன டாக்டர், வெளியே 200 ரூபா தானே சொல்லியிருக்கு, நீங்கள் என்ன 400 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு பேஷண்ட்டு கேட்டான். எவ்வாறு 200 ரூபா தான் கன்சல்ட்டிங் ஃபீஸு, வெளியே 1 மணி நேரம் காத்திருக்கும்போது நீ எங்கள் நர்ஸை பார்த்து என்ன கேட்ட, உங்கள் டாக்டர் என்ன அப்பா டாக்டரா அப்படின்னு கேட்டில்ல, அதுக்கு பேர் இன்சல்ட்டிங். ஆக கன்சல்ட்டிங் ஃபீஸ் 200, இன்சல்ட்டிங் ஃபீஸ் 200, மொத்தம் 400 கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அலுவலகத்துக்கு போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.